நாட்டு மக்களுக்கு இன்று ஜனாதிபதி வழங்கப் போகும் செய்தி நாடளாவிய ரீதியில் கொண்டுவரப்பட்டுள்ள மாற்றம். சடுதியாக உயர்ந்தது பேருந்து கட்டணம். நாட்டில் உயிரிழப்புகள் ஏற்பட்டால் பசிலே பொறுப்பேற்க வேண்டும். இலங்கையில் நடந்த மோசடி, ஜனாதிபதியிடம் முறையிட்டுள்ள சீன நிறுவனம். இலங்கையில் மக்கள் இப்படி செய்தால் நிலைமை மிக மோசமாகிவிடும். நாளை ஏற்படுத்தப்படும் மின் துண்டிப்பு தொடர்பான விவரம் வெளியானது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இன்றிரவு 8:30 நாட்டு மக்களுக்கு விசேட உரையாற்றவுள்ள நிலையில் நாடளாவிய ரீதியில் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் நேரங்களில் மாற்றம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதன்படி 8:30 to 9:30 நாட்டின் எந்த பகுதிகளுக்கும் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 9:30 பின்னர் சில பகுதிகளின் மின்வெட்டு தொடர்ந்தும் நடைமுறைப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இன்றைய தினமும் நாட்டில் சுழற்சி முறையில் மின்தடை நடைமுறை படுத்தப்படவுள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இலங்கையில் தனியார் மற்றும் இலங்கை போக்குவரத்து சாவி பேருந்துகளுக்கான கட்டணம் 15% அதிகரிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய குறைந்தபட்ச பஸ் கட்டணம் 17 ரூபாயிலிருந்து 20 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் திரு அமனுக்கம தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை அதிகரிப்பை அடுத்து பஸ் கட்டணத்தை அதிகரிப்பதற்கான போக்குவரத்து அமைச்சரின் யோசனைக்கு நேற்று அமைச்சரவைக் கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அதிநவீன சொகுசு, அரை சொகுசு, விரைவு சாலைகள் உட்பட அனைத்து பேருந்துகளும் கட்டணம் உயர்த்தப்படுகின்றது. புதிய பஸ் கட்டண அறிவிப்பு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவினால் இன்று வெளியிடப்படவுள்ளது. எதிர்வரும் காலங்களில் இந்த கட்டணங்கள் அதிகரிக்கப்படும் என போக்குவரத்து அமைச்சர் திரு மமனுகம தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா நிதியமைச்சரின் தவறு காரணமாகவே எரிவாயு, எரிபொருள் மற்றும் மருந்துகளை பெற்றுக்கொள்ள மக்கள் வரிசையில் நிற்கின்றனர் என முன்னாள் அமைச்சர் ஒருவர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதயகம்மன்பில இவ்வாறு தெரிவித்துள்ளார். மக்கள் தற்போது அனுபவித்து வரும் துன்பங்களுக்கு நிதியமைச்சர் பசல் ராஜபக்ஷ முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். இதேவேளை புற்றுநோய் அல்லது இருதய நோய்க்கான மருந்து தட்டுப்பாடு காரணமாக ஒருவர் உயிரிழந்தால் அவர்களின் மரணத்துக்கு அமைச்சர் பசல் ராஜபக்ஷவே பொறுப்பு கூற வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய வங்கியின் பொருளாதார வரைபடத்தில் கூறப்பட்டுள்ள எந்தவொரு விடயமும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் இரான் விக்ரமரத்னா தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். மேலும் சீனாவின் நிறுவனம் ஒன்று இலங்கை ஜனாதிபதியிடம் மத்திய அதிவேக வீதி அமைப்பில் மோசடி இடம்பெற்றுள்ளதாக முறையிட்டுள்ளது. இந்நிலையில் இதுவரை இலங்கையில் தயாரிக்கப்படாத வகையில் புதியதொரு பொருளாதார கொள்கையை விரைவில் வெளியிடவுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் தொடர்ந்து டீசலை வரம்பில்லாமல் பதுக்கி வைத்ததால் டீசல் தட்டுப்பாடு மோசமாகி கட்டுப்படுத்த முடியாது விடும் என எரிசக்தி அமைச்சர் செயலாளர் KR ஓல்கா தெரிவித்துள்ளார். மேலதிகமாக டீசலை வாங்கி பதுக்கி வைக்க வேண்டாம் என்றும் அவர் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். எரிபொருள் இறக்குமதியில் நெருக்கடி ஏற்பட்டுள்ள போதிலும் தேவைக்கேற்ப எரிபொருள் தொடர்ந்தும் இறக்குமதி செய்யப்பட்டு வருகின்றது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் நாளைய தினமும் மேற்கொள்ளப்படவுள்ள மின் துண்டிப்பு தொடர்பான தகவலை இலங்கை பொது பயன்பாடு ஆணைக்குழுவின் தலைவர் ஜனகர் ரத்நாயக தெரிவித்துள்ளார். அந்த வகையில் ABCD EFGHIJKL ஆகிய வலயங்களிற்குட்பட்ட பகுதிகளுக்கு சுழற்சி முறையில் காலை 9 தொடக்கம் மாலை 5 வரையான காலப்பகுதியில் 2 நேரமும் மாலை 5 தொடக்கம் இரவு 10 வரையான 1 நேரமும் 15 மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது. அதேபோன்று PQRST BW ஆகிய வலயங்களிற்குட்பட்ட பகுதிகளுக்கு மாலை 3 தொடக்கும் இரவு 10 வரையான காலப்பகுதியினுள் சுழற்சி முறையில் 2 நேரம் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படவுள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுக்கு இன்று ஜனாதிபதி வழங்கப் போகும் செய்தி நாடளாவிய ரீதியில் கொண்டுவரப்பட்டுள்ள மாற்றம். சடுதியாக உயர்ந்தது பேருந்து கட்டணம். நாட்டில் உயிரிழப்புகள் ஏற்பட்டால் பசிலே பொறுப்பேற்க வேண்டும். இலங்கையில் நடந்த மோசடி, ஜனாதிபதியிடம் முறையிட்டுள்ள சீன நிறுவனம். இலங்கையில் மக்கள் இப்படி செய்தால் நிலைமை மிக மோசமாகிவிடும். நாளை ஏற்படுத்தப்படும் மின் துண்டிப்பு தொடர்பான விவரம் வெளியானது.